அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த 2021 ஆண்டிற்கான கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தையாகிய ஆகாய் 2:4-19 வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மை பார்த்து சொன்னாரே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின் நிறைவேறுதலை எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லி ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்தே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதிலே நாம் முதலாவதாக தியானித்த ஒரு காரியம், அதை தான் கடந்த பல வாரங்களாக நம்ம தியானித்தோம். அது என்னது? ஆகாய் 1:5 அங்கே ஆண்டவர் நாம் எல்லோரையும் பார்த்து ஒரு காரியத்தை செய்யும்படி சொன்னார். அது என்னது? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி நாம் அதனுடைய அர்த்தத்தை கடந்த பல வாரங்களாக தியானித்தோம். நிச்சயமாக தேவ பிள்ளைகளே, நாம் கண்டோம், நாம் கடந்த காலங்களில் நஷ்டத்தை வேதனையும் சந்தித்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருந்த ஆவிசுவாசம் மற்றும் பயம் என்னும் பாவம் தான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய நஷ்டங்களை கடந்த காலங்களிலே, கடந்த ஆண்டிலே, கடந்த நாட்களிலே நம் வாழ்வில் கொண்டு வந்தது என்று சொல்லி பார்த்து எப்படி அந்த அவிசுவாசத்தையும் பயத்தையும் மேற்கொள்வது என்று சொல்லி நாம் தெளிவாக வேதத்திலிருந்து பல எடுத்துக்காட்டிலிருந்து நாம் தியானித்தோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இன்னொரு ஒரு புதிய காரியத்துக்கு செல்ல போகிறோம். இதே ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து நாம் எப்படி கர்த்தர் நமக்கு பேசிய அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதலை பெற்றுக்கொள்வதற்கு இரண்டாவது சத்தியம், இரண்டாவது திறவுகோல் சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். அதை நாம் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:6 வாசிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை 2021 பெற்றுக்கொள்வதற்கு இரண்டாவது திறவுகோல். அது என்னது? சகரியா 4:6 அதனுடைய பின்பகுதியிலே கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை பாருங்கள், கர்த்தர் இங்கே ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் பார்த்தோம் அல்லவா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்ப வந்த இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை 14 கெட்டாமல் வந்த எதிர்ப்புகள், வந்த பிரச்சனைகள் நடுவிலே அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் என்று சொல்லி, ஏன் நிறுத்தினார்கள் என்பதற்கு ஒரு முக்கியமான காரணத்தை இங்கே பார்க்கிறோம். முதல்ல ஏற்கனவே பார்த்த அவிசுவாசம் பயம், இங்கே இன்னொரு ஒரு காரணத்தை பார்க்கிறோம். அது என்னவென்றால், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் கர்த்தர் கொடுத்த பணியை செய்வதற்கு இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், 14 நின்று போவதற்கு முக்கியமான காரணம் என்ன? இவர்கள் தங்களுடைய பலத்தையும் தங்களுடைய பராக்கிரமத்தையும் இவர்கள் நம்பி இருந்தார்கள். பாருங்கள் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒருபோதும் நாம் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நம்முடைய பலனையும் பராக்கிரமத்தையும் நம்பி அவர் எதையும் நம்மிடத்தில் சொல்லவில்லை. பாருங்கள், அவர் நம்மிடத்தில் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற மிக முக்கியமான கட்டளை, உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன செய்யுங்கள், அறிவியுங்கள், சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையை அவர் நம்முடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் நம்பி என்ன செய்யலை, கொடுக்கலை. நம்முடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் நம்பினோம் என்றால் ஒருவரும் ஊழியமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அதனால தான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதல் எப்படி வருகிறது என்று சொல்லி இங்கே சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக
ஆண்டவர் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்ப வந்து 14 ஆண்டுகளாக ஆலயத்தை கெட்டாமல் இருக்கிறாங்களே அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து தான் இந்த வார்த்தையை இங்கே சகரைய தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, எப்பா பலத்தினாலும் அல்ல, உங்களுடைய பலத்தினால் அல்ல, அடுத்தது பராக்கிரமம், உங்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஆற்றல் ஞானம்லாம் இருக்குது அதன்படி எல்லாம் அல்லவே அல்ல, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதுபடியே அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல. அப்போ எப்படி ஆண்டவரே ஆகணும், அதை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்கிறார். இதை தான் நீங்களும் நானும் நம்முடைய காதுகள் தெளிவாக கேட்க வேண்டும் தேவ பிள்ளைகளை. அது எப்படி ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஆவினாலேயே ஆகும் என்று சேனைகளுக்கு கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்றால் அது எப்படி செய்ய முடியுமோ ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மாத்திரம்தான் நம்மால் தேவனுடைய சித்தத்தின் நிறைவேறுதலை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆம் பிரியமானவர்கள், இந்த வருடத்தில் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டுமா? அப்போது பரிசுத்த ஆவியானவரின் பலத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தலையும் நாம் கேட்டு சார்ந்து நடக்க வேண்டும். இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டுமா? அப்போ பரிசுத்தாவின் பலனை நாம் என்ன செய்ய வேண்டும், சார்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த காரியம்தான் பாருங்க இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது நடக்கிறதை நாம் ஆகாய தீர்க்க தரிசன புஸ்தகம் 2 வாசிக்கிறோம். பாருங்க பாருங்கள் தேவ பிள்ளைகளை, ஆகாய தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தர் இந்த இஸ்ரேல் ஜனங்களோடு இவள் வழிகளை சிந்தித்து பார்த்து மனம் திரும்புங்கள் என்று சொன்னவுடன் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், மனம் திரும்புகிறார்கள். அதை ஆகாய் 1:11 நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். பாருங்கள் 11:12 நாம் வாசிக்கிறோம். பாருங்கள் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு என்ன செய்கிறார்கள், மனம் திரும்புகிறார்கள். மனம் திரும்பி இப்போ 14 நின்று போன தேவாலய பணியை கெட்டும்படி இப்போ என்ன செய்கிறார்கள், எல்லா ஜனமும் கூடி வருகிறார்கள். கூடி வந்தவுடன் இப்போ பாருங்கள் கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 பாருங்கள் தேவ பிள்ளைகளை, 13:14 எப்படி பரிசுத்தாவின் பலன் இந்த ஜனங்களை நிரப்புகிறது, இவர்களை வழி நடத்துகிறது என்பதை இங்கே கர்த்தர் பேசுகிறார். பாருங்கள் கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பின்பு கர்த்தர் ஜெருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் மற்றும் ஜனத்தின் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். தேவ பிள்ளைகளை பாருங்கள், இங்கே இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி இவர்கள் தேவனுடைய சித்தத்தை மறுபடியும் செய்வதற்கு எப்படி பரிசுத்தாவியானவரின் வல்லமை பரிசுத்தாவியானுடைய கிரியை இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது என்று பார்க்கிறோம். பாருங்கள், இந்த மக்கள் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட தேவ வார்த்தையை கேட்டு இவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து, அதாவது ஆலயத்தை கட்டாமல் விட்டு அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறார்கள். மனம் திரும்பி பாருங்கள் இவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு மறுபடியும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க, கர்த்தரை மரியாதை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். செய்ய ஆரம்பித்தவுடன் இப்போ கர்த்தர் பாருங்க ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் இவங்களோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி அதுக்கு சாட்சியை இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த ஜனங்கள் எல்லாரும் அவருடைய ஆலயத்தில் ஆலயத்தை கெட்டும் பணியை திரும்ப செய்யும்படி பாருங்க இங்கே வேதம் அழகா சொல்லுகிறது, ஜெருபாவேல் என்னும் யூதா தலைவனுடைய ஆவியையும் மற்றும் யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் மற்றும் ஜனங்களுடைய மீதியான எல்லாருடைய ஆவியையும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், எழுப்புகிறார். எழுப்பி அவங்கள உள்ளத்தில் என்ன பண்ணுகிறார், ஒரு பெரிய விருப்பத்தையும் செய்யும் கொடுக்கிறார். இதை குறித்து நாம் பிலிப்பியர் 2:13 வாசிக்கிறோம். பாருங்கள் இங்கே ஆகாய் 1:14
தேவன் ஜெருபாவினுடைய ஆவியையும் ஜனங்களுடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து வேலை செய்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோமே, அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பிலிப்பியர் 2:13 வாசிக்கிறோம் பாருங்க. அங்கே வேதம் சொல்லுகிறது, இப்படி வேதம் சொல்லுகிறது, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவரா என்ன செய்கிறாராம் இருக்கிறாராம். அப்போ தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் நமக்கு என்ன சித்தத்தை செய்யும்படி வைத்திருக்கிறாரோ இந்த ஆண்டிலே பாருங்கள், நமக்கு வைத்திருக்கிற வேலை, நமக்கு வைத்திருக்க நமக்கு கொடுத்திருக்கிற குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை, ஊழியம் மற்றும் நம்முடைய வாழ்க்கை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தை செய்வதற்கு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தேவனே தம்முடைய பரிசுத்தாவியானவர் மூலம் அந்த காரியங்களை நிறைவேற்றும்படி, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்குள்ளே விருப்பத்தையும் செய்யும் என்ன செய்கிறார், உண்டாக்குகிறார். பாருங்க, இதை தான் அங்கே ஆகாய் 1:14 வாசிக்கிறோம். தேவன் அங்கே ஜெருபாவேலுடைய ஆவியை எழுப்பினார், ஜனங்களுடைய ஆவியை எழுப்பினார் என்று சொல்லும் போது அங்கே என்ன உண்டாகுது, ஜனங்களுடைய இருதயத்தில் ஆவியானவர் கிரியை செய்கிறார். என்ன கிரியை செய்கிறார், எப்பா மறுபடியும் ஆலயத்தை போய் கெட்டுங்க, மறுபடியும் ஆலயத்தில் உங்களை பணிகளை தொடங்குங்கன்னு சொல்லி அவங்க உள்ளத்தில் அதை செய்வதற்கு ஒரு விருப்பத்தையும் ஒரு செய்கையையும் ஒரு பலனையும் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜனங்களுக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். பாருங்க, இப்போ பரிசுத்தாவின் பலன் அவர்களை நிரப்பின உடனே இப்போ 14 நின்று போன அந்த தேவாலய பணி எருசலேமில் மறுபடியும் என்ன செய்து தொடங்குது பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, 2020 பலருடைய வாழ்க்கையிலே அவருடைய வேலைகள், அவர்கள் செய்த வேலையிலே சில பலவிதமான தடைகள் ஏற்பட்டது. அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பலவிதமான தடைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலவிதமான தடைகள், செய்த ஊழியத்திலே பலவிதமான தடைகள். கர்த்தர் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற சித்தத்தை செய்வதிலே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பல தடைகள். அதனால் பலர் கர்த்தர் கொடுத்த அந்த பணிகளை செய்யாமல் நாம் நிறுத்திவிட்டோம். ஆனால் இப்பொழுது உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தையை கேட்டு இப்போ அநேகர் என்ன செய்து விட்டோம், மனம் திரும்பி விட்டோம். நமக்குள்ள இருந்த பயத்திலேருந்து மனம் திரும்பியாச்சு, அவிசுவாசத்திலேருந்து என்ன செய்தாச்சு, மனம் திரும்பியாச்சு. மனம் திரும்பினவுடன் இப்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையை குறித்த தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய நோக்கத்தை, நமக்கு கொடுத்துருக்கிற வேலை, குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளோட வாழ்க்கை எல்லாவற்றையும் நடத்துவதற்கு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரே உங்களில் விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்கி பாருங்கள் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களை அவருடைய பலனினால் நிரப்பி உங்களுக்குள்ளே அவர் ஒரு வல்லமையான கிரியையை இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கும் போதே தேவ பிள்ளைகளே, பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே ஒரு கிரியை நடப்பிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இங்கே இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆகாய் 1:14 அந்த ஆவியை, ஜெருபாவேலுடைய ஆவியை, ஜனங்களுடைய ஆவியை தேவாலயத்தை வந்து கெட்டும்படி எழுப்பினாரே, அதே போல் இப்பொழுது உங்களுக்குள்ளும் பரிசுத்தாவியினால் உங்கள் இருதயத்தில் ஒரு எழுப்புதல் என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஒரு விருப்பம், ஒரு செய்கை, ஒரு பலன் உண்டாகி கொண்டிருக்கிறதை இப்பொழுது நிச்சயமாய் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் தேவ பிள்ளைகளை, இயேசுவின் நாமத்தில். இதை தான் நாம் சகரியா 4:6 வாசித்தோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல பரிசுத்தாவினால் மாத்திரமே எனது ஆகும். ஆம் பிரியமானவர்களே, 14 இந்த இஸ்ரேல் ஜனங்களால் ஆலயத்தை கட்ட முடியல. ஆனால் எப்போ மனம் திரும்பி தங்களுடைய பலன் பராக்கிரமத்தை விட்டுவிட்டு பரிசுத்தாவியானவரின் பலத்தை ஜனங்கள் சார்ந்து கொண்டார்களோ அப்பொழுது பாருங்கள் இவர்கள் தேவாலயத்தை துரிதமாய் கட்டி முடித்தாங்க. பாருங்கள், இதை நாம் எஸ்ரா புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அப்போ தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தாவியானவர் இந்த பிலிப்பி 2:3 நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுடைய வேலைகளை செய்வதற்கு, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு, பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை நடத்தி செல்வதற்கு, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கிற வைத்திருக்கிற சித்தத்தை, நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவரே உங்களுக்குள் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறபடினால் அவர் என்ன விருப்பத்தை செய்ய கொடுக்கிறாரோ அதை செய்யும்படிக்கு
நாளிலே பரிசு தாவியின் பலத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் வேலையை என்ன செய்து தேவ பிள்ளைகளை நடத்துங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளையும் நிறைவேற்ற என்ன செய்யுங்கள், ஆரம்பியுங்கள் பாருங்கள். இதைதான் கர்த்தர் இந்த நாளிலே பாருங்கள் நமக்கு நம்மோடு பேசுகிறார். அதனால்தான் இந்த வருஷ வாக்கு தத்துவத்தின் அந்த முதல் ரெண்டு போது என்ன சொல்லுகிறது, நீங்கள் திடன் கொண்டு வேலை என்ன செய்யுங்க, நடத்துங்கள். எப்படி, பரிசுத்த ஆவியானவரின் பலத்தை சார்ந்து நீங்கள் நடத்த போறீங்க. அதுக்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் இப்போ உங்கள் இருதயத்தில் என்ன செய்கிறார், கிரியை செய்கிறார் பாருங்க. தேவ பிள்ளைகளே, இது எவ்வளவு இந்த பரிசுத்தாவினாலேயே ஆகும் என்ற அந்த சத்தியம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்தாவியானவர் மூலமாக மாத்திரம்தான் ஆகும் என்று சகரியா 4:6 சொல்லப்பட்ட அந்த சத்தியத்தின் நிறைவேறுதல், அந்த காரியத்தை நாம் மிக அழகாக பாருங்கள் தேவ பிள்ளைகளே. அந்த கோலியாத் மற்றும் அந்த தாவீது சம்பவத்தில், அந்த சவுல் அந்த 1 Samuel 17 நடந்த அந்த சம்பவத்தில், தேவ பிள்ளைகளே, ஏன் நாம் சவுல் பயந்தான், ஏன் தாவீது கோலியாத்தை மேற்கொள்ள முடிந்தது அப்படிங்கிற காரணத்தை நாம் எங்கே பார்க்கிறோம் என்றால், 1 Samuel 17 தான் அந்த கோலியாத் தாவீது சம்பவம், தாவீது கோலியாத்தை மேற்கொண்ட சம்பவம் இருக்கிறது. ஆனால் 1 Samuel 16 எப்படி தாவீதினால் கோலியாத்தை மேற்கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அபாரமான ஒரு விசுவாசம், கர்த்தரையே நோக்கி பார்க்கிற ஒரு பார்வை, கடந்த காலத்தில் கர்த்தர் செய்த நன்மையை நினைவு கூறுகிற ஒரு இருதயம், அந்த விசுவாசம் உள்ள இருதயம் எப்படி தாவீதுக்கு வந்ததென்றும், ஏன் சவுல் ஒரு ராஜாவா இருந்தோம், ஏன் அவன் ஒரு போய் முன்னேறி போய் கோலியாத்தோடு போரிட்டு அவனை மேற்கொள்ளாமல் ஏன் பயந்து நடுங்கினான் என்றும் என்ற காரணத்தை நாம் 1 Samuel 16 வாசிக்கிறோம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. 1 Samuel 16 அதனுடைய காரணத்தை நாம் வாசிக்கிறோம். அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். 1 Samuel 16 இப்பொழுது 13 வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது சாம்வேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். இப்போ கவனிங்க, அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஆம் பிரியமானவர்களே, 1 Samuel 17 தாவீது கோலியாத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசம், கர்த்தர் பேரில் ஒரு முழு விசுவாசம் தாவீதுக்குள்ளே உண்டாகுதே. அது எப்படி உண்டாச்சு, அதனுடைய ரகசியத்தை 1 Samuel 16 வாசிக்கிறோம் பாருங்க. அதுக்கு காரணம் என்னதான், கர்த்தருடைய ஆவியானவர் சாம்வேல் தீர்க்கதரிசி தாவீதை அபிஷேகித்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, தாவீது பரிசுத்தாவியினால் என்ன செய்யப்படுகிறான், நிரப்பப்படுகிறான். பரிசுத்தாவியின் வல்லமை அவனை நிரப்புகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கியிருக்கிறார் பாருங்க. இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் தங்கியிருந்தபடினால தான் இப்போ பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட இந்த தாவீது கோலியாத்தை சந்திக்கும் போது கோலியாத்தை பார்க்கவில்லை, கோலியாத்தை காட்டிலும் பெரியவராகிய தன்னோடு இருக்கிற தேவனாகிய கர்த்தரை என்ன செய்தான், நோக்கி பார்த்தான் பாருங்க. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இருந்தபடினால தான் கோலியாத்தை தாவீது என்ன செய்ய முடிந்தது, ஜெயம் கொள்ள முடிந்தது. ஆனால் ஏன் சவுல் நடுங்கி பயந்தான், அதுக்கு காரணத்தை அதே 1 Samuel 16 இப்பொழுது 14 வாசிக்கிறோம். தாவீதின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார், ஆனால் கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். அப்போ தேவ பிள்ளைகளே, ஏன் சவுலினால் கோலியாத்தை மேற்கொள்ள முடியவில்லை, ஏனென்றால் சவுல் பாருங்க, இதுக்கு முந்தைய அதிகாரங்களில் 1 Samuel 14:15 வாசிக்கும் போது
எப்படி சவுல் கர்த்தருடைய வார்த்தையை மீறி கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகிறான் என்பதை பார்க்கிறோம். அதனுடைய விளைவு தான் இப்போ 1 Samuel 16:14 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். பாவம் செய்ததுனால இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணிட்டார், சவுலை விட்டு நீங்கிட்டார். நீங்கினதுனால இப்பொழுது சவுல் தன்னுடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் சார்ந்தவனாக கோலியாத்தை போரிட சென்றான். அவனுடைய பலத்தினால் கோலியாத்தை ஜெயிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல பரிசுத்தாவினாலேயே ஆகும். அப்போ பரிசுத்தாவியானவர் மூலமாக தான் என்ன செய்ய முடியும், கோலியாத்தை ஜெயிக்க முடியும். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் பாருங்கள் தாவீதின் மேல் இருந்தபடியினால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தாவீது கோலியாத்தை ஜெயித்தான். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு அகன்று போனபடினால் இப்பொழுது சவுலால் என்ன செய்ய முடியல, கோலியாத்தை ஜெயிக்க முடியல. அப்போ தேவ பிள்ளைகளே இதில் இருந்து பாருங்கள், இந்த 2021 நாம் கர்த்தருடைய ஆவியானவரை நாம் எவ்வளவு சார்ந்து கொள்ள வேண்டும் என்று பாருங்கள், அதோடைய முக்கியத்துவத்தை நாம் இப்பொழுது புரிந்து கொள்கிறோம் அல்லவா. அதனால தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, Romans 8:14 ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளெல்லாம் எப்படி வாழணும்னு சொல்லி ரொம்ப அருமையாக சொல்கிறாரு பாருங்கள். Romans 8:14 தேவனுடைய பிள்ளைகள்லாம் எப்படி வாழணுமா, வேதம் அழகா சொல்கிறது. Romans 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். இங்கே வேதம் அழகா சொல்லுது பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்றால் எப்படி வாழணுமா, அவங்க தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக என்ன செய்யணுமா, இருக்கணுமா. அப்படி இருக்கும்போது தான் நம்ம என்ன செய்ய முடியும், பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறதை நடத்துவதை என்ன செய்ய முடியும், நமக்கு வழிகாட்டுவதை அனுபவிக்க முடியும். பரிசுத்தாவின் பலத்தினால் தேவனுடைய ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நம்ம என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும் பாருங்கள். அப்போ தேவ பிள்ளைகளை இந்த நாளிலே Romans 8:14 சொல்லுகிறது போல, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள், தேவனுடைய புத்திரராக இருக்கிற நீங்கள், தேவ ஆவியினால் எப்படி தாவீது நடத்தப்பட்டானோ அந்த மாதிரி நானும் நடத்தப்பட போகிறேன் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வாங்க. இனி சவுலை போல என் பலன் பராக்கிரமத்தை சார்ந்து கொள்ள மாட்டேன், இனி பரிசுத்தாவியினாலே தான் ஆகும் என்பதை உணர்ந்து நான் இந்த நாளில் பரிசுத்தாவியானவர் வழி நடத்துதலுக்கும் பரிசுத்தாவியானவரை ஆளுகை செய்வதற்கும் பரிசுத்தாவின் பலன் என்னை நிரப்புவதற்கும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய ஆவியினாலே கர்த்தருடைய காரியம் நம் வாழ்க்கையில் வாய்க்கிறதை நாம் எப்படி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆகாயத்திற்கு புஸ்தகத்தில் அனுபவித்தது போல, தாவீது அனுபவித்த போல நாமும் இந்த வருடத்திலே அனுபவிக்கலாம். ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளிலே எங்களோடு கூட சகரியா 4:6 பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல பரிசுத்த ஆவியினாலேயே ஆகும் என்ற சத்தியத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரமப்பா. ஆம் பிதாவே, இந்த சத்தியத்தை மிக தெளிவாக நாங்கள் சவுல் மற்றும் தாவீதின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டோம். சவுல் தோற்று போனதுக்கு காரணம் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுடைய பாவத்தின் நிமித்தம் சவுலை விட்டு நீங்கினார். ஆனால் தாவீதின் மேலோ கர்த்தருடைய ஆவியானவர் தங்கியிருந்தபடினால் தாவீது கோலியாத்தை ஜெயித்தான், சவுலோ கோலியாத்தை பார்த்து பயந்து ஓடினான். ஆம் பிரியமான ஆதலால் இந்த நாளிலே ஆண்டவரே இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள். ஆண்டவரே இந்த நாளில் ஒருவேளை சவுலை போல தங்களுடைய பலன் தங்களுடைய பராக்கிரமத்தை நம்பி ஒருவேளை நம்பினால்தான் அந்த பிரச்சனையின் முன்பாக அவர்கள் ஓடி மறைந்தார்கள் என்பதை உணர்ந்து இந்த நாளிலே மனம் திரும்பட்டும் அப்பா. மனம் திரும்பி இந்த நாளில் எப்பா நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தாவியானவர் தங்களை ஆளுகை செய்வதற்கு தங்களை அர்ப்பணிக்கட்டும், அர்ப்பணிக்கட்டும். இப்போமே சொல்லுங்கள் பார்க்கலாம், எல்லா இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள் பார்க்கலாம், பிதாவே இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே நான் பரிசுத்தாவியானவர் என்னை நடத்த, பரிசுத்தாவியானவர் என்னை பலப்படுத்த, பரிசுத்தாவியானவர் என்னை நிரப்ப என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லும் போதே இப்பொழுது பாருங்கள் தேவ பிள்ளைகளை பரிசுத்தாவின் பலன் உங்களை நிரப்புகிறது.
பரிசுத்தாவியானவர் உங்களை நடத்துவதை நீங்கள் இனி அனுபவிப்பீர்கள். ஆம் பிதாவே, இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளை இந்த நாளிலிருந்து நீங்கள் நடத்துங்கப்பா. நீங்கள் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. பரிசுத்தாவின் வல்லமையினாலே உங்களுடைய பிள்ளைகள் எந்த காரியத்தில் தோற்று போனார்களோ அந்த காரியத்திலே பரிசுத்தாவின் வழி நடத்தினாலும் பலத்தினாலும் ஜெயம் கொள்ளட்டும். அப்படி செய்கிற காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை இனி பரிசுத்தாவின் பலத்தை நம்பி வாழட்டும். அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்தாவியினாலேயே உங்களுக்கு ஆகும். ஆமேன் ஆமேன். இயேசுவின் நாமத்தில்.